இன்னைக்கு நம்ம கோவக்கா ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோவக்கா ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள், ஒரு தக்காளி ஒன்று குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க, மூணு சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி வந்து குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு ஏழு பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. இது நாலத்தையும் வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுல மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, ஜீரகத்தூள் கால் ஸ்பூனு, மிளகாத்தூள் கால் ஸ்பூனு, மஞ்சள் தூள் கால் ஸ்பூனு, உப்பு தேவைக்கு இருக்குது, ஒரு சிட்டிக்கை பெருங்காயம், கோவக்காய் வந்து ஒரு கால் கிலோ எடுத்துக்கோங்க. இத ஃப்ரை பண்றதுக்கு தேவையான எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிடுங்க. தாளிச்சிட்டு இந்த கோவக்காய்க்கு கொட்டிடுங்க. கோவக்காய் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அரைச்சிருந்தோம் இல்லையா மிக்சியில, அதை எடுத்து ஊற்றினால ஊற்றிட்டு நம்ம வச்சிருந்தாலும் அளவு மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், பெருங்காயம், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு அதை எடுத்து நான் போட்டுக்கோங்க. இல்ல தண்ணிலாம் விடாதீங்க, அப்படியே சிறுவ சிம்ல வச்சுடுங்க. சிம்ல வச்சு கலர் கலர் இறக்கிட்டீங்கன்னா கோவக்காய் ஃப்ரை ரெடி. ஃப்ரை ஆகி வந்துச்சு, இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஹெல்த்தியான கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொன்னா பண்ணுங்க, மறக்காம பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.